சண்டாளங்கள வார்த்தையை என்ன நானும் துறைமுருகனும் கண்டுபிடிச்சு பேசுன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இன்னும் எத்தனை இருக்கு பாருங்க, இங்கே பாருங்க, திருமுலர் திருமந்திரம் திருமந்திரம் இங்க இருக்கு. எது நாமக்கல்? எங்க தாத்தா நாமக்கல் கவிஞர் பாருங்க. சங்கரர் காசியில் அங்கென்ன சொன்னார், சண்டாளர் பக்தனும் தங்குரு வென்றார் என்ற நாமக்கல் கவிஞர் பாருங்காரு. திருமலர் கூட கம்பராமாயணம் பாருங்க. ஆதலும் யாகம் செய்யும் தலைவனாக சண்டாளர் அனைத்தலும் தகாத செயல்கள் சண்டாளர். சங்க இலக்கியம் முழுமைக்கு சண்டாளர், பழைய படங்கள் முழுக்க உரையாடல் சண்டாளர். அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா நான் அந்த சமூகம் சார்ந்த மக்கள்கிட்ட நான் அன்பா வென்றேன். சாணாரெல்லாம் நாடாரான மாதிரி, பல்லரெல்லாம் தேவேந்தரான மாதிரி, கல்லர் மரவரெல்லாம் அகமுடையெல்லாம் தேவரான மாதிரி அப்படி மாறி இருங்கள. அவ்வளோதானே, வேற பேர் வச்சிருவோம். சின்ன மேளம்னு இருந்தது இசை வேளாறுனு ஐயா கருணாநிதி அவர்கள் அவர் வந்தபோது பேர் வச்ச மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், மாற்றிடுவோம். இல்லைன்னா நாங்கள் வந்து மாற்றி தர்றோம். எதுக்கு இவ்வளோ கஷ்டம்? இதெல்லாம் யார் தீ வச்சு கொடுத்துவீங்களா? திருமந்திரத்தை இல்லை கந்த சஷ்டி கவசத்தை இல்லை ஐயா கருணாநிதி? முதல்ல அவர் மேலே நடவடிக்கை எடுத்துட்டு எங்கள் மேலே எடுங்க. ரொம்ப பாயிறீங்க, ரொம்ப துள்றீங்க. புதுசாக என்ன ஜெயிலுக்கு போகிறேன்னா, சும்மா இருந்த பையனை உங்கள் அப்பா ஜெயிலில் போட்டு தமிழ்நாட்டுக்கு என்னை அடையாளம் கட்டி விட்டாரு. இன்னொரு தடவை நீங்கள் என்ன போடுங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு வேலையும் இல்லை. உள்ளே போய் நல்லா படித்து குறிப்பிடுத்துட்டு வந்து மறுபடியும் உங்களை தான் வச்சு செய்வேன். வேற என்ன, இப்போ கேட்குறதுக்கு எந்த பதிலும் இல்லை உங்ககிட்ட.